தமிழ்நாடு கொலை கொள்ளை வழக்கை ஆகஸ்ட் 26 தேதிக்கு ஒத்திவைத்து உதகை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோத்தகிரி அருகே கோடநாடு பங்களாவில் கடந்த 2017 கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. அதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ், சயான், வாளையாறு மனோஜ் உள்ளிட்ட 11 பேர் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து சயான் உள்ளிட்ட 10 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. வழக்கில் புதிய திருப்பமாக தனிப்படை போலீசார் கூடுதல் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் கனகராஜின் சகோதரர் தனபால் மற்றும் உறவினர் ரமேஷ் ஆகிய இருவரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். உதகை மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் கனகராஜ் மரணம் குறித்த வழக்கின் புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். இதனையடுத்து விசாரணையை அடுத்த மாதம் 26 தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இறந்து போன முதலாவது குற்றம் சாட்டு கனகராஜ் இறந்து போன சம்பந்தமாக மற்றொரு புலன் விசாரணை நடந்து கொண்டு சொன்னோம். இது பற்றியெல்லாம் விரிவாக கேட்டிருந்த அவர் தொடர்ந்து புலன் விசாரணை நடந்து கொண்டு பதிவு செய்து கொண்டு வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் 26 அன்றைக்கு ஒத்திவைத்திருக்கிறார். விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை தொடக்கத்தில் விசாரித்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தடயவியல் துறையினரிடமும் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.